புதிய உத்திகள் அல்லது நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள பயிற்சி மிக முக்கியம் என்பது நமக்கு தெரியும். இடைவிடா பயிற்சியே பக்குவத்துக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு பயிற்சியின் முழுமையான பலன் கிடைக்க ஆசிரியர்கள் நிரூபிக்கப்பட்ட செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும். இந்த செயல்முறையில் பயிற்சியில் மூன்று நிலைகள் உள்ளன. முதல் நிலையில் ஆசிரியர் நுணுக்கங்களை காண்பித்ததும் மாணவர்கள் உடனடியாக அதை செய்து பார்ப்பார்கள். இது அவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்த உதவுகிறது. இரண்டாம் நிலையில் ஆசிரியர் மாணவர்கள் நாள் முழுதும் அந்த பயிற்சியை செய்து பழக சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மூன்றாம் நிலையில் மாணவர்கள் நீண்ட காலத்திற்கு அந்த பயிற்சியை செய்து பழகுகிறார்கள். மாணவர்களுக்கு ஒரு திறமையை முழுமையாக கற்றுக்கொள்ள நிறைய பயிற்சி தேவைப்படுகிறது. அவர்கள் அதனுடைய நுணுக்கங்களை பல்வேறு செயல்களின் மூலம் பல வழிகளில் செய்து பழக ஆசிரியர் உதவுகிறார். மாணவர்கள் பயிற்சி மேற்கொள்ளும் போது ஆசிரியர் அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்கிறார். நாம் இதை மறுபடியும் பார்ப்போம். ஒவ்வொரு பாடப்பகுதியிலும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. புதிய நுணுக்கத்தையோ திறனையோ கற்றுக்கொண்டவுடன் மாணவர்கள் உடனடியாக நாள் முழுவதும் மற்றும் நீண்ட காலத்திற்கு பயிற்சியை மேற்கொள்கிறார்கள்.